بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد இது கயமத்துடைய பாடம். இதுக்கு முன்னாடி ஒதுவுடைய பாடங்கள், குளிப்பு சம்பந்தப்பட்ட பாடங்கள் வந்திருக்குது. அடுத்தது மாதவிடாய் சம்பந்தப்பட்டது, சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ அடுத்த ஒரு சிக்கல் ஒன்று ஏற்படுது, தண்ணி இல்லாத பிரச்சனை. இதுக்கு முன்னாடி வந்த எல்லாத்துக்கும் தண்ணி தேவை, ஒதுவுக்கு தேவை, இந்த மாதிரி பிறதான குளிப்புகளுக்கு தேவை. இப்போ தண்ணி இல்லாதவங்களுக்கு என்ன செய்யலாம்? அப்போ இஸ்லாம் பூர்த்தியான மார்க்கமாக இருக்கிறதுனால, அடுத்த லேசான மார்க்கமாக இருக்கிறதுனால, மனிதனுக்கு எல்லா காலத்திலையும் அல்லாஹு வணங்குவதை லேசாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இதனால் தண்ணி இல்லாதனால் எனக்கு தொழ முடியாதுன்னு சொல்ல தேவையில்லை. எல்லா இடத்துலையும் மண்ணெல்லாம் வைத்திருக்கின்றான். அப்போ தண்ணி இல்லாதவங்களுக்கு தயமம் செய்து கொள்ளலாம். அதுக்கு சில நிபந்தனை இருக்குது, அந்த பாடம் தான் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ். இதில் அல்லாஹு தஆலா ஒதுவை தொழுகை நிறைவேறதுக்கு, தவாப் செய்கிறதுக்கு, குர்ஆனை தொடுறதுக்கு, குர்ஆனை சுமக்கிறதுக்கு, இது போன்ற பல காரியங்களுக்கு ஒது தேவைன்னு படித்தோம். இப்போ ஒது தண்ணீரை கொண்டு தான் செய்யணும். தண்ணி இல்லாத சந்தர்ப்பங்கள் மனிதனுக்கு ஏற்படலாம். அப்போ நிர்பந்தமான கட்டங்கள் வரலாம். ஒன்று, தண்ணி இல்லை, அல்லது தண்ணி இருக்குது தூரமான இடத்துல, அல்லது தண்ணி இருக்குது பக்கத்தில் தான் இருந்தாலும் தண்ணி பாவிக்க முடியாமல் நோய் போன்ற இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், இப்போ இஸ்லாம் அவருக்கு தண்ணிக்கு பதிலாக மண்ணை கொண்டு, சுத்தமான மண்ணை கொண்டு தயமம் செய்யக்கூடிய முறையும் மார்க்கம் எங்களுக்கு காட்டி கொடுத்துருக்குது. அப்போ ஒளிச்சேரத்துக்கு பதிலாகவும் தயமம் செய்யலாம், ஃபர்தான குளிப்புக்கு பதிலாகவும் தயமம் செய்து கொள்ளலாம். எதுக்குன்னு சொன்னால், முஸ்லீம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இபாதத்துடைய பரக்கத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி. அப்போ தயமம் என்று சொன்னால், பொதுவாக ஒரு விஷயத்தை நாடுறதுக்கு சொல்கிறது, ஆனால் சரியத்தில் தயமம் என்று சொல்கிறது ஒதுவுக்கு பதிலாக தயமம் செய்யும் பொழுது சுத்தமான மண்ணை முகத்துக்கும் கைக்கும் அதை தடவிக்கொள்வதுக்கு பெயர். அப்போ தயமம் சரியத்தில் அனுமதிக்கப்பட்டதுக்கு ஆதாரம் முதல்ல குர்ஆனுடைய ஆயத் சூரா மாயிதா அல்லாஹு தஆலா சொல்கிறான், வயின் குன்தும் மர்தா அவ் அலா ஸஃபரின் அவ் ஜா அஹது மின்கும் மினல் காயித் அவ் லாமஸ்தும் நிசா ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மு ஸயீதன் தய்யிபா. நீங்கள் நோயாளியாக இருக்கிறீங்க, அல்லது பிரயாணத்தில் இருக்கிறீங்க, அல்லது உங்களோருவருக்கு மலம் கழிக்க போனீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு மலம் கழிச்சிட்டு ஒழு முறிஞ்சிடும், இப்போ ஒளி செய்ய தண்ணி இல்லாட்டி, அவ் லாமஸ்தும் நிசா அல்லது மனைவிமாரோடு ஒன்று சேர்ந்தால் பலம் தஜிது மாஅன், இப்போ நீங்கள் சுத்தமாகிறதுக்கு உங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று சொன்னால், இப்போ தயமம் சயிதன் தையீபா, மனமான மண்ணை நீங்கள் நாடிக்கொள்ளுங்கள், தயமம் செய்து கொள்ளுங்கள். பம்சஹூபி உஜூஹிக்கும் வைதிக்கும் மீன். அப்போ தயமம் எப்படி செய்யணும்? ஒளிச்சேர் மாதிரி முகத்தை இந்த வாய்க்கு தண்ணியை செலுத்துகிற மாதிரி மண்ணை போடுறதா என்ற விசத்த மார்க்கமே சொல்லுது, குர்ஆன் ஆயத்தை விளங்கப்படுத்துது. பம்சஹூபி உஜூஹிக்கும் வைதிக்கும் மீன், உங்களோட முகங்களை இந்த மண்ணை கொண்டு தடவிக்கொள்ளுங்கள், கைகளை தடவிக்கொள்ளுங்கள். கால் கூட கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, காலுக்கு மண்ணப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, தலையை மசு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தயமத்துடைய பார்வை முகத்தையும் கையை மசு செய்கிறதான். அப்போ ஹதீஸில் வந்திருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீம் ஷரீஃபில் இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஜுஇலத்துலனல் அர்து குல்லஹா மஸ்ஜித், எங்களுக்கு முழு பூமியும் எங்களுக்கு மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது, அதனால் எந்த இடத்துலையும் சுத்தமான இடமாக இருந்தால் தொழலாம். பள்ளிவாசலில் தான் தொழ வேண்டிய கட்டாயம் இல்லை, பார்க்கிங்களில், வேறு இடங்களில். சிலவங்க சொல்லுவாங்க, இந்த மக்கள்கிட்ட நாய் இருக்குது, நாய் எடுத்துகிட்டு போகிறாங்க, நஜீஸாக இருக்கும் முடி, அந்த இடத்துல நஜீஸாக இருக்கும் என்பதனால தொழாமல் இருக்கல, உறுதியாக நஜீஸ் இருக்குது, அல்ல நஜீஸ் அங்கே சிறுநீர், நாய் ஒன்று சிறுநீர் கழிக்கிறது கண்டோம்டா தான் எங்களுக்கு அந்த இடத்துல தொழிலாது. ஆனால் கழித்தது பல நாட்களுக்கு முன்னாடி என்று சொன்னால், காற்று மூலமாக அது காயறது மூலமாக கூட பூமி சுத்தமாகிடும், அந்த இடத்துல தொழலாம். அப்போ எண்ணத்துக்காக விட முடியாது, ஒரு சந்தேகத்தினால. அப்போ முழு இடமும் பூமி சுத்தம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒஜுல துருபத்துஹலனா தஹூரன், இதே மாதிரி அந்த பூமியுடைய மண்ணும் எங்களுக்கு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு கருவியாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் நஜிதில் மா, எங்களுக்கு தண்ணீர் கிடைக்க இல்லை என்று சொன்னார். தண்ணி இல்லாட்டி மண்ணை கொண்டு சுத்தம் செய்யலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ தயமத்துக்கு சில காரணங்கள் இருக்குது. அதில் முதலாவது, தண்ணி இல்லை, பிரயாணத்தில் இருக்கிறோம், அந்த நேரத்தில் தண்ணி எங்களுக்கு இல்லாத இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம், பாலைவனங்களை போகக்கூடிய மக்கள், காட்டு பகுதியில், இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் ஃப்ளைட்டில் போகிறோம், தண்ணி அங்கே பாவிக்கிறதுக்கு ஒரு அமைப்பே இல்லை, தண்ணியே வருது இல்லைன்னு சொன்னால், சின்னத்தில் ட்ரெயினில் போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஏற்படுது. இப்போ இந்தியா பாகிஸ்தானில் நீண்ட பிரயாணம், ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரெயினில் போகிறோம்,
அப்போ இடையில ஸ்டேஷனில் இறங்கி ஒளிச்சேரத்துக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறது குறவு. சில நேரத்தில் பல கிலோமீட்டர்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் ட்ரெயின். அப்போ அந்த நேரங்களில் அங்கே தண்ணி இருக்குதான், ஆனால் மிக குறை ஒளிச்சேர அளவுக்கு கஷ்டம். இப்படியான சந்தர்ப்பத்தில் அவர் கொஞ்சம் தண்ணி இருக்குது ஒரு பாட்டிலில், அது கொஞ்சம் இருக்குது குடிக்கிறதுக்குள்ளதுன்னா அவர் குடிக்கிறது தான் பயன்படுத்தணும், அதை கொண்டு ஒளி செய்யக்கூடாது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் தயமம் செய்து கொள்ளலாம், ஃபலம் தஜிதுமான் ஃபதயம்மமும். அப்போ அந்த நேரத்தில் தண்ணீரை வச்சு அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம், தண்ணீரில் என்ற சத்தத்தை எடுத்து நாங்கள் மண்ணை கொண்டு தயமம் செய்து கொள்வோம். அடுத்தது தண்ணி இருக்குதான் நான் தூரத்தில் இருக்குது. உதாரணமாக நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருக்கிறோம், இங்கே பக்கத்தில் தண்ணி இல்லை, ஒரு கிட்டத்தட்ட 2-2.5 கிலோமீட்டர் தூரத்தில் எங்களுக்கு தெரியும் தண்ணி இருக்குன்னு. ஆனால் அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை, பக்கத்தில் தேடி பார்த்துட்டு தண்ணி இல்லையா தயமம் செய்து கொள்ளலாம். ஏன்னா மார்க்கம் சிரமத்தில் போட விரும்பலை. அடுத்தது தண்ணீர் இருக்குது ஆனால் அதை பாவிக்க முடியாமல் இருக்கின்றது. ஒன்றோ நோயின் காரணமாக, சில நோய், இந்த நோயினால் தண்ணி பாவிக்கிறதுனால அந்த நோய் அதிகரிச்சிடும் அல்லது குணமாக தாமதமாகும் என்ற காரணங்கள் இருந்தால் தான். சாதாரண சளி தடுமல் மாதிரி இருக்குது, அதுக்கு ஒளி செய்யாமல் இருக்க முடியாது. அது சுடுதண்ணி இருக்குது பயன்படுத்தலாம்னா சுடுதண்ணியை தான் பயன்படுத்தி ஆகணும், அதுக்கு தயமம் செய்ய முடியாது. அப்போ குளிரான தண்ணீர் அல்லது இந்த சுடுதண்ணி தான் இதை பாவிச்சா நோய் கூடிரும், உயிருக்கு ஆபத்து, இது போன்ற காரணங்கள் இருந்தால் தான் பாவிக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தது. ஒரு சஹாபி ஒரு யுத்தத்துக்கு போயிருக்க நேரம் அவர் காயப்பட்டார், அவர் தலை பிறந்துட்டது. அப்போ அன்றைக்கு அவருக்கு குளிப்பு வேற கடமையாகிட்டு, இரவு தூங்கினார் குளிப்பு கடமையாகிட்டது. அப்போ இருந்தவங்கள்ட்ட மசாலா கேட்டாங்க, நான் தயமம் செய்யலாமாண்டு சஹாபாக்கு சொன்னாங்க, ஏலா நீங்கள் குளிச்சு கொள்ளணும்னு சிலவங்க சொல்லிட்டாங்க. அவர் குளிச்சுட்டார், அவர் மௌத்தாகிட்டார். அந்த குளிர் அந்த ரத்தம் தலை உடைஞ்சிருந்துச்சு, அதெல்லாம் தண்ணி நிறைஞ்சு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தது பிறகு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமாக்கான யக்ஃபீஹி யதயம்மம், அவருக்கு தயமம் செய்து போதுமாக இருந்துச்சு, நீங்கள் அவர் குளிக்க சொன்னீங்க. காயத்துக்கு மேலே ஒரு புடவையால் கட்டி கொண்டு அவர் தயமம் செஞ்சு கொண்டு அதுக்கு பிறகு அதில் மசாஜ் செஞ்சு கொண்டு அவர் தொழுது இருக்கலாம், குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடிமான பகுதியை கழுவிக்கொள்ளட்டும், தலையெல்லாம் கழுவ வேண்டிய அவசியம் இருக்கல, அதுக்கு பிறகு தயமம் செஞ்சு கொண்டா போதும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ குளிர் பயங்கரமான குளிராக இருந்தால், சுடுதண்ணி இல்லை, தண்ணி சூடாக ஒரு அமைப்பு இல்லைன்னு சொன்னால் தான் அந்த தயமம் செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அதில் தமிழ் நாஸ்ரதி அல்லாஹு தன்னோட ஒரு யுத்தத்தில் போய்கொண்டிருக்கிற நேரம் அவங்களுக்கு இரவில் தூங்கினாங்க, ஜனாபத் ஏற்பட்டது, குளிப்பு கடமையாகிட்டது, பயங்கரமான குளிராக இருந்துச்சு, தண்ணீருக்கு தான் குளிர், அதனால் அவங்க குளித்தா தன்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அவங்க கருதினாங்க. அவங்க தயமம் செஞ்சு கொண்டு தொழுதாங்க. இந்த செய்தி ரசூலாக்கு முன்வைக்கப்பட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சேசார் என்று சொன்னாங்க. இது அபூதாவுதுர் ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நிர்பந்தமான கட்டம், அதே நேரத்தில் தண்ணி இருந்து அவரை தயமம் செஞ்சார் இருந்தால், பிறகு தண்ணி கிடைச்சதுக்கு பிறகு பகல் நேரம் குளிராக இருந்தாலும் குளிச்சு கொள்ளலாம், அல்லது சுடுதண்ணி இருக்குன்னா திரும்ப அந்த தயமத்தை மீட்டிக்கொள்ளணும், அப்படி குளிச்சு கொள்ளணும், குளிச்சுட்டு தொழுகையை மீட்டிக்கொள்ள சிறந்தது. அடுத்தது சில நேரத்தில் தண்ணி இருக்குது, உதாரணமாக கிணறு பக்கத்தில் இருக்குது, கிணத்து பக்கத்தில் நாய் ஒன்று இருக்குது, போகிறவங்கெல்லாம் கடிக்குது என்று சொன்னாலும் கூட மார்க்கம் அதுக்கும் இடம் கொடுத்துருக்குது, நீங்கள் தண்ணி தயமாக செஞ்சு கொண்டு தொழலாம். அல்லது பாம்பு இருக்குது, ஏதோ ஒரு பொருள் ஒன்று பயங்கரம் பயம் அல்லது விரோதி இருக்கிறான், அந்த இடத்துக்கு போக முடியாட்டுன்னா தயமம் செய்து கொள்ளலாம். அப்போ இந்த இது தயமத்துடைய காரியங்கள், இதை மாதிரி காரியங்களுக்கு தயமம் செய்கிறதுக்கு மார்க்கம் அனுமதி கொடுத்துருக்குது. அடுத்து தயமத்துக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. ஒன்றோ நேரம் நுழைஞ்சதுக்கு பிறகு, நேரம் நுழைஞ்சது உறுதியாக இருக்கணும். உதாரணமாக 8 மணிக்கு இஷான்னு சொன்னால், இஷா 8 மணிக்குன்றா அதுக்கு பிறகுதான் அவங்க தயமம் செய்யணும். ஒரு கெஸ்ஸிங்கில் இப்போ சூரியன் இருட்டாக இருக்குது, இப்போ விளங்குதில்லை, இஷாவாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் இஷாவுக்கு தயமம் செய்ய முடியாது. உறுதியாக நேரம் நுழைஞ்சதுக்கு பிறகுதான் தயமம் செய்யணும். அடுத்தது தண்ணீர் தேடுறதும் நேரம் நுழைஞ்சதுக்கு பிறகுதான், அப்படின்னா இஷாவோட நேரம்னா இஷாவோட நேரம் வந்ததுக்கு பிறகுதான் கொஞ்சம் அங்கங்கே தண்ணி தேடி பார்க்கணும். என்ன சொன்னால், பொதுவாக பிரயாணத்தில் போகிறோம், மகரிப் ஒரு இடத்துல தொழுதும் தண்ணி இல்லை, தயமம் செஞ்சோம், அதே நேரத்தில் இஷாவும் அங்கே தொழ போகிறோம், இப்போவும் தண்ணி இல்லை தான், ஆனால் சில நேரத்தில் பிரயாண கூட்டங்கள் ஏதாவது வந்திருக்கலாம். அப்போ அதனால் உடனே தயமம் செய்யாமல் கொஞ்சம் பக்கத்தில் தேடி பார்த்துட்டு, பக்கத்தில் யாராவது வந்திருக்கிறாங்க தண்ணி இருக்குதான்ட்டு, அதுக்கு பிறகு தான் தயமம் செய்யணும். அடுத்தது மண் சுத்தமான மண்ணாக இருக்கணும், புழுதி இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் அது மண்ணோ அதில் மாவோ அல்லது சுண்ணாம்பு போன்ற பொருள்கள் வெளிப்பொருள்கள் கலந்திருக்கக்கூடாது. அடுத்தது உடம்பில் நஜீசில் இருந்தால் அதை சுத்தப்படுத்திட்டு தான் அவர் கு
குளிப்புக்கு பயிலாக தயமம் செய்கிறாருன்னா தயமம் செய்யணும். நஜீஸோட தயமம் செஞ்சால் அது நஜீஸை மண் நீக்காது. அதனால் அதை கழுவ முடியும், கழுவணும் அல்லது கற்களை கொண்டு சுத்தம் செய்யணும்னா கற்களை கொண்டு சுத்தம் செய்யணும். தண்ணி இல்லை, கல்லை கொண்டு சுத்தம் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கார் என்று சொன்னால் அவர் ஃபாக்கிது தகுரைனுடைய சட்டம் ஒன்றுக்கு ரெண்டு சுத்தத்தை இழந்தவர் மாதிரி தயமத்தை செஞ்சு கொள்வார். நஜீஸை நீக்க முடியலை என்பதனால் நேரத்துடைய கண்ணியத்துக்காக தொழுது கொள்வார். அதுக்கு பிறகு தொழுகையை மீட்டிக்கொள்ளணும். அடுத்தது இன்னொரு நிபந்தனை தான், கிபிலாவையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். கிபிலாவெல்லாம் பார்த்துட்டு மண்ணை தேடிட்டு நேரம் நுழைஞ்சதுக்கு பிறகு தான் தயமம் செய்யணும். அதுக்கு பிறகு தொழுகையை தொடங்கிடுவார். அதுக்கு பிறகு தயமத்துடைய கடமைகள் பற்றி சொல்லிக்கு வாரக்கிழமை பார்ப்போம். ஹைர் இன்ஷா அல்லா இதில் ஏதாவது விளங்காத விஷயம் அவசரமாக கேட்டு முடிச்சுக்கோங்க. கிபிலா தொழுகைக்குத்தான், ஓ தொழுகைக்கு தான், அதாவது கிபிலாவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தான் தயமம் செய்யணும். அது தொழுகைக்கு தான் கிபிலா. வேறு கல்லை கொண்டு சுத்தம் செய்யணும், ஒன்றுக்கு ரெண்டுக்கு போய். ஓ அது நேரத்தில் பாடம் வந்திருக்கு, கல்லை கொண்டு சுத்தம் செய்கிறதே திஷுவை கொண்டும் செய்யணும். அப்போ குறைஞ்சது மூன்று கல் பயன்படுத்தப்படணும். அல்ல ரசாங்க மூன்று முகம் உள்ள கல், மூன்று ஷேப் உள்ள கல்லை பயன்படுத்தணும். ஒரு பக்கம் ஒருத்தரை சுத்தம் செய்யணும், மறுபக்கத்தில் இன்னொருத்தரை, மூணாவது தர இன்னொரு பக்கம். அப்போ திஷுவை நாங்கள் பயன்படுத்துகிறோம் சொன்னால் நஜீஸ் கழு முழுமையாக கலட்டப்படணும். மூன்று தடவை நாங்கள் திஷுவை பயன்படுத்தணும். இப்போ ஒன்றுக்கு போய் ரெண்டுக்கு போனோன்னு சொன்னால், இப்போ ஹதீஸில் வந்து எடுத்து நான் சொல்கிறேன், இப்போ நாங்கள் எங்களுடைய பித்தட்டுக்கு ரெண்டு சைடுனா ரெண்டு பக்கம், ஒரு சைடுக்கு ஃபஸ்ட்டுக்கு துடைக்கணும், அடுத்த லெஃப்ட் சைடை துடைக்கணும், அதுக்கப்புறம் நடுப்பகுதியை துடைச்சிக்கொள்ளணும். இதோட எங்களுக்கு சுத்தமாகிட்டு நுறுதின்னு சொன்னால் ஓகே, அப்படி இல்லாட்டி மூணாவது நாலாவது தடவை நாங்கள் துடைச்சிக்கொள்ளணும். அப்படி துடைச்சால் அதுக்கப்புறம் அவர் டைம் கழுவ கிடைக்காட்டி பிரச்சனை இல்லை, சுத்தம் முடியுமான மட்டும் சுத்தம் செஞ்சு தொழுதுவார். தொழுகை மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, குளிப்பு கடமையாகி தண்ணியை வச்சு கொண்டு தயமம் செஞ்சவர் இல்லாட்டி மத்தம தேவை மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உண்டு சார் அடுத்து வருது, தயமம் முறிகிற காரியங்களை உண்டு, தயமம் செஞ்சோம் அதோட தண்ணி கிடைச்சிட்டுன்னு சொன்னால் அந்த தயமம் முறிஞ்சிடும். தண்ணி இல்லாததுக்கு தயமம் செஞ்சிருந்தா தயமம் முறிஞ்சிடும், அதுபோல தயமம் செஞ்சு கொண்டான். ஆனால் அதனால் தயமம் செஞ்சுட்டு தொழுதுட்டோண்டா மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த தொழுகைக்கு தான் நான் இப்போ தயமம் இயக்குதான்னு சொல்லி தொழில சுண்ணத்து கூட தொழிலாது தண்ணி இருந்துட்டா ஒரு தொழுகைக்கு ஒரு ஃபார்மில் கூட தயமம் இன்ஷால்லா அதெல்லாம் அடுத்தே வரும். அதில் இந்த டிஷ்யூ கொம்பினியில் டிஷ்யூ யூஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து அப்படியே கொழு எடுத்து தொழிலுமா அது உங்களுக்கு தண்ணி பயன்படுத்தாட்டியா? இல்லை இப்போ தண்ணி இல்லை தானே, தண்ணி இல்லை அதான் திஷு நான் இப்போ சொன்னால் குறைஞ்ச மூணு திஷு மூணுக்கும் திரும்ப மீட்ட தேவையில்லை, ஆனால் கழுவி கொள்ளணும் அடுத்த தொலைக்கு நீங்கள் கழுவி கொள்ளணும்.